விழித்திர திரைப்படம் குறித்து ஒரு ரசிகராக தன்னுடைய பார்வையை முன்வைப்பதற்காக சரிநா அவர்களை முதல்ல மேடைக்கு அழைக்கிறேன். அவங்களை கூப்பிட மறந்தாச்சு, சாரி ஃபாதர். கூப்பிட்டு உட்கார வேண்டாம், அப்படி நீங்கள் தான் எடுத்து பேச போகிறீங்க. ஸோ அடுத்து வந்து இந்த திரைப்படம் குறித்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக செலினா அவர்கள், நல்ல வாசகர், ரசிகை, கவிஞர், அதுக்கு பிறகு இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்பொழுது விழித்திர திரைப்படம் குறித்து தன்னுடைய கருத்துக்களை அவர் நம்ம முன் பகிர்ந்து. அனைவருக்கும் வணக்கம். அருந்ததி ராயோட ஒரு கோட்டோட இந்த உரையை தொடங்கணும்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் யாருக்கு வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் நடக்கலாம், ஆனால் நம்ம எல்லாவற்றிற்கும் தயாராக இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. இந்த ஒரு டைலாக் தான் வந்து படம் முழுக்க பரிணமிக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு திரைக்கதையை வச்சு மட்டுமே அந்த திரைக்கதையை பின்றது ரொம்ப சவாலாக இருக்கிற இந்த கட்டத்தில் நாலு கதைகளை வந்து ஒரு வலைப்பின்னலாக பின்றாரு மீரா கதிரவன். சமீபத்தில் கூட அந்த சோலோ அப்படிங்கிற ஒரு படம் வந்துட்டு நாலு டிஃப்ரெண்ட்டான கதைகளை வந்துட்டு மொத்தமாக எடுத்திருந்தாங்க. ஆனால் எல்லாமே ஒரே ஒரு புள்ளியில் இணையாது. ஆனால் நம்ம இந்த வீழ்த்திரு படத்தில் எல்லாமே ஒரே ஒரு புள்ளியில் இணையும். அப்போவே நமக்கு தெரியும் அது எவ்வளோ சவாலான ஒரு விஷயம் அப்படின்னு. இந்த வீழ்த்திரு படத்தில் நான் ரெண்டு விஷயங்களை, மிக முக்கியமான இரண்டு கதாபாத்திரங்களாக பார்க்குறேன். ஒன்று இரவு, இன்னொன்று மாநகரம். இந்த இரவு அப்படிங்கிறது எடுத்து பார்த்தோம்னா எவ்வளோ ஒரு சிக்கலான ஒரு விஷயம். இரவுங்கிறனாலே இருட்டு எத்தனை ரகசியங்களை தனக்குள்ளே அது புதைச்சி வச்சுருக்கு அப்படிங்கிறது பார்க்கும்போது அது வந்து எண்ணில்லா ரகசியங்களை தனக்குள்ளே புதைச்சி வச்சுருக்கு. இன்னொன்று மாநகரம், இதோட கதாபாத்திரங்கள் யார் அப்படிங்கிற வாழ்வின் அபத்தங்களை சந்திக்கும், பெரும் குற்றங்களை சந்திக்கும், அப்புறம் அந்த வாழ்வின் பைத்தியக்காரத்தனங்களை வந்து மொத்தமாக கொண்டு வச்சிருக்கிறது தான் இந்த மாநகரம். வண்ண நிலவனோட ஒரு கடல் புறம் அப்படிங்கிற ஒரு நாவலில் வந்துட்டு ஒரு லைன் வருது, வாழ்க்கை ரொம்ப விசித்திரமானது, அது முன்பின் தெரியாதவர்கள் எல்லாம் முடிச்சு போடுகிறது. இந்த மாதிரி தான் இந்த மாநகரத்தோட ஒவ்வொரு கதாபாத்திரமே நகருது. சரோஜா தேவியவையும் அந்த சந்திரபாபியவையும் இணைக்கிற ஒரு அந்த ஒரு இடம் வந்து விதியின் தற்செயலான ஒரு முடிச்சு. ஆனால் ரெண்டு பேருமே திருடர்கள், ஒருவரை ஒருவர் ஏமாற்ற முயற்சிப்பவர்கள். ஆனால் ஒருவரை ஒருவர் விட்டு விலக முடியாதபடி வந்து ஒரு சுழல் வந்து அவங்கள சிக்கிக்குது. சொல்லப்போனால் இந்த கதை முழுக்க வந்துட்டு ஏதாவது ஒரு சுழல் வந்து தான் சிக்கிக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா இந்த சம்மந்தமே இல்லாத ஒரு டாக்ஸி டிரைவர், அங்கே ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, அங்கே இருக்கிற அரசியல் லாபத்துக்காக என்ன விதமான ஒரு உச்சத்துக்கும் செல்கிற அந்த அரசு பயங்கரவாதம் நிகழ்த்துற அந்த விஷயங்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து முடிச்சு போட்டே இருக்கு. இது இந்த நகரம் அப்படி சொல்ல போனால் வந்து தற்செயல்களின் விசித்திரமான ஒரு வலைப்பின்னல். இதை வந்து மீரா கதிரவன் ஒரு கிரைம் த்ரில்லராக மட்டும் இல்லாமல் வாழ்வன் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விசித்திரமான நாடகத்தின் ஒரு பரிணாமத்தோடு அணுகிறதா தான் எனக்கு படுது. அதுக்கப்புறம் இந்த படம் முழுக்க வந்து உயிரோட்டம் மிக்க ஒரு நெகிழ்ச்சியான ஒரு கதை என்னன்னா, அந்த நாய்க்கு நெகிழ்ச்சியான உயிரோட்டமான ஒரு சம்பவம் என்னன்னா வந்துட்டு அந்த நாய்க்குட்டியும் அந்த குழந்தை சாராக்கும் இடையில இருக்கிற அந்த உறவு தான். அப்படி பார்க்கும்போது வந்துட்டு ஒரு நாய்க்குட்டிக்காக எதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் அங்கே நிகழ்த்தா வேணுமா அப்படின்னு பார்க்கும்போது அந்த நாய்க்குட்டி கடைசியில மொத்தம் அந்த பிளாட்டை கட்டை எடுக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நாய்க்குட்டி தான், அந்த கடைசியில் அந்த ஐபேட் ஓப்பன் பண்ணுற இடம். இன்னும் சொல்ல போனால் படம் முழுக்க வந்து படிமங்களால் நிறைஞ்சிருக்கு, அது ஒரு கவிதையாக நகருது. இந்த மாதிரி அந்த நாய்க்குட்டி ஒரு சம்பவத்தை எடுத்து பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் விலை மதிக்கவே முடியாது அப்படிங்கிற நினைக்கிற ஒரு விஷயம் எனக்கு வந்து அது குப்பையாக இருக்கும், அல்லது உங்களுக்கு குப்பையாக நினைக்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு விலை மதிப்பு இல்லாததாக இருக்கும். அதுதான் அந்த அந்த குழந்தையும் அந்த நாய்க்குட்டியும் நமக்கு உணர்த்துகிற ஒரு விஷயம். இந்த நகரம் அந்த மாதிரி சொல்ல மாதிரி தான், ஆயிரம் ஆயிரம் மர்மக்கரங்களில் ஏதேனும் ஒரு கரம் யாரை எங்கே உள்ளிழுத்து கொள்ளும் அப்படிங்கிறது யாருக்குமே ஒரு தெரியாது. படம் இப்படினா ஒரு திசையற்ற தேடல்களில் நகர்ந்துக்கிட்டே இருக்கு. இன்னொன்று வந்து அந்த குழந்தை ஓடுற சீனாக இருக்கட்டும், ஒவ்வொரு சீனிலுமே பதற்றம் வருது. காரணம் வந்துட்டு சமீபத்தில் நம்ம சந்திச்சு வர ஒவ்வொரு சம்பவங்கள். படம் வந்து 2012-14 அதில் எடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த 2017 பொருந்தி போகிற அளவுக்கு வந்துட்டு சம்பவங்கள் வந்து நடக்கிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. அதுக்கப்புறம் பணக்கார இளைஞனான அந்த விக்ரமுக்கும் அப்புறம் அந்த எரிகா பெர்னான்ஸ்க்கும் நடக்கிற அந்த வந்து அந்த கதாபாத்திரத்தை வந்து இந்த ஒரு நவீன இயல்பு கொண்ட மிக சுதந்திரமான ஒரு பெண்ணாக தான் அந்த பெண்ணை பார்க்க முடியுது. ஏன்னா இந்த நகரம் பின்னியும் சொல்ல போனால் வந்து தற்காலிக தன்மைகளை கொண்டது, அதை வந்து அந்த பொண்ணை எப்படி எதிர்கொள்கிறா அப்படிங்கிற ஒரு விஷயம்
இதாக இருக்கு. இன்னொன்று வந்து அந்த படம் எங்கே ஹேட்ரட்லேயும் துயரத்துலையும் ஆரம்பித்து ஒரு பெரும் ஒரு லவ்வில் முடியுது. ஆனால் லவ் அப்படின்னு சொல்லும்போது இரண்டு பெண் முக்கியமான கதாபாத்திரங்கள் இருந்தாலும் டிப்பிக்கலான தமிழ் சினிமா உடைய லவ் அப்படிங்கிற ஒரு ரொமான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. இதுதான் இதுவே படத்தோட ஒரு மிக முக்கியமான ஒரு வெற்றி அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இந்த மாதிரி விழித்திரு விடியும் இடம் ஒரு பேரண்டு. பொதுவாகவே மனிதன் வந்து இன்னொரு மனிதன் மேலே பெரும் நம்பிக்கை கொண்டவனாக தான் இருக்கான். வெள்ளம் போதோ இந்த வெள்ளத்தின் போதோ இல்லாட்டி எந்த ஒரு கிரைசிஸின் போதோ ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது கொள்கிற அந்த நம்பிக்கையும் அந்த பேரண்டு தான் வந்து எல்லாவற்றிற்கும் விட்டு செல்லுது அப்படிங்கிறதுக்கு இந்த படமும் ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக நிற்குது. இந்த படம் உணர்த்துற இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், மனிதர்கள் தங்கள் பேராசையினாலும் தந்திரத்தினாலும் ஆசாபாசங்களாலும் நடத்தும் அத்தனை நாடகங்களும் ஒரு ஒரே ஒரு இருவில் அபத்தமாக மாறக்கூடியவை, எல்லாமே அர்த்தமற்று தலைகீழாக மாறக்கூடியவை. கடைசியில் அவர்களுக்கிடையான எளிய ஒரே ஒரு சின்ன அன்பு மட்டும்தான் மனிதங்களை காப்பாற்ற போகிறது அப்படிங்கிறதான் இந்த படம் சொல்லுது அப்படிங்கிறது நான் படத்தின் மூலமா நான் பார்க்குற ஒரு பார்வை அப்படிதான். பேரன்பு மட்டும்தான் நிஜம் அப்படிங்கிறது பேசுறதான் பார்க்குறேன். இந்த மாதிரி துண்டு துண்டாக நிறைய விஷயங்கள் இந்த படம் பேசுது. அப்புறம் இந்த டைரக்டரோட பர்சனாலிட்டி அப்படிங்கிறது எங்கே வேர் த ஆத்தர்ஸ் வேர் த ரைட்டர்ஸ் தேர் இன்சைட் த ஃபிலிம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த சமூக அக்கறையானாலும் சரி மனிதாபிமானம் வெளிப்படும் இடங்களும் சரி அங்கே தான் வந்துட்டு ஒரு டைரக்டர் நிற்கிறதா பார்க்குறேன். ஒரு மீரா கதிரவன் அவர்கிட்டருந்தே இந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கிற ஒரு த்ரில்லர் நிச்சயமாக நான் எதிர்பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரமும் ரொம்ப அழுத்தமாக எனக்குள்ள எந்த எதுவுமே மிகையாக இல்லாமல் ரொம்ப அழுத்தமாக எனக்குள்ளே போச்சு அப்படிங்கிறது தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் சமரசம் கமர்ஷியல் சினிமாவுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறப்ப நிச்சயமாக அந்த கமர்ஷியாலிட்டி அப்படிங்கிறது அந்த படத்தில் இருக்குன்னு தான் சொல்லணும். மற்றபடி அவரோட அந்த பொலிட்டிக்கல் த்ரில்லர் இந்த கட்டத்தில் வந்ததுக்கே மிகப்பெரிய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி. அதை அறிமுகப்படுத்தும் போதே சொல்லியிருந்தேன், கவிஞர் கவிதைகள்லாம் வாசிக்கக்கூடியவங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ வந்து பேச்சு ஆரம்பிக்கும் போதும் சரி, அதுக்கப்புறம் வண்ண நிலவன் போன்ற உதாரணங்கள் கொடுக்கும் போதும் சரி, அந்த படத்தை வந்து ஒட்டுமொத்தமாக நகர்வதே ஒரு கவிதை மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய புரிதலை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அழகாக ரொம்ப நன்றி சரினா அவர்களுக்கு. ரொம்ப நாள் கழிச்சுட்டு தான் ஒரு கூட்டத்தில் பேசுகிறாங்க வாசக சாலைக்காக, அதுவும் ஒரு நல்ல படம் குறித்து அவங்களே சொல்கிற மாதிரி இந்த காலகட்டத்துக்கு இப்பொழுது பேசுவதற்கு தேவையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பேசின ஒரு படம். அதில் வந்து குழந்தைகிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷம்.